நாங்க நிறைய நாளா ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த படம் வந்தாச்சு. சோ அந்த ஃபேவரட் டயலாக் கூட ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன டயலாக்? வெந்து தணிந்தது காடு, லகருக்கு வணக்கத்தை போடு. சார், உங்களுக்கு லெகர்னா என்னன்னு புரிய வச்சுட்டு நம்ம தலைவன் சிம்புவை பார்க்க கிளம்பிட்டோம். இந்த தியேட்டர்ல படம் பாக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த தியேட்டருக்கு வந்தாலே என் ஒய்ஃப் கேக்குற முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெக்கப்படாது, வாங்கி எடுத்துட்டு வரேன் இரு. நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சிடாதீங்க, அது வேற ஒன்னும் இல்ல, எக்ஸ்ட்ரா சீட்டு தான். இந்த சீட்டு ஹைட்டுக்காக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்பாங்க. யாரும் பாக்கல, இங்க 200 பேர் யாரும் பாக்கல. படம் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம சிம்புவோட ஆக்டிங் வந்து சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. பார்க்கவே புதுசா இருந்தது சிம்புவை. ஜிவிஎம் ஏ ஆர் ரஹ்மான் சிம்பு காம்பினேஷன்ல இது மூணாவது படம். நம்ம ஜிவிஎம் மூவில இருந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தது. பட் படத்தோட இன்டர்வல் பிளாக்கும் அந்த கிளைமேக்ஸும் சும்மா வேற லெவல்ல இருந்தது. படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. பொறுமையா படத்தை ரசிச்சு பாக்குறவங்களுக்கு இந்த படம் சூப்பருங்க.